ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரூ மீடியா உலகம். இன்றைக்கி சுவையான ஈஸியான 5 நிமிஷத்தில் செய்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களோட இட்லி மீதமாச்சு அப்படின்னா இப்படி ஒரு தாட்டி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை டேப் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க. வரமிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இட்லி பொடிச்சு வச்சதில் வந்து மாவில் வந்து உப்பு இருக்கும். ஸோ அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனையும் நான் பார்த்தீங்க அப்படின்னா இட்லியை வந்து உதுத்து வச்சுருக்கேன், அதாவது மீதமான இட்லியை உதுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டு 1 மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் உங்களோட இட்லி இப்படி மீதமாச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து இது மார்னிங் டிஃபனுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க.